हेलो एवरीवन இந்த வீடியோல சமய முன்னோடிகள் திரியான சம்பந்தம் பத்தி பார்க்கலாம். प्रीवियस வீடியோல திருநாவுக்கரசுவதி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல திரியான சம்பந்தம் பத்தி பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் பாத்தீங்க அப்படினா ஆளுடைய பிள்ளை. திரியான சம்பந்தரோட இயற்பெயர் வந்து ஆளுடைய பிள்ளை. இவருடைய ஊர் வந்து சீர்காழி. திரியான சம்பந்தர் காலம் வந்து 7ஆம் நூற்றாண்டு. திரியான சம்பந்தர் பாத்தீங்க அப்படினா 16000 பதிகம் வந்து இவர் பாடியிருப்பார். அதில் வந்து நமக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 384 தான் நம்மளுக்கு கிடைச்சது. திரியான சம்பந்தர் வந்து தமிழை வந்து கொஞ்சத்தம் சொல்லியிருப்பார். இது ரொம்ப முக்கியம். திரியான சம்பந்தர் வந்து தமிழை வந்து கொஞ்சத்தம் சொல்லியிருப்பார். இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். திரியான சம்பந்தரோட சிறப்பு பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆளுடைய பிள்ளை, காளிவள்ளல், பாலரவாயன், பரசமய கோளாரி, திராவிட சிசு, தோணிப்புறத்து தென்றல். இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இவருடைய சிறப்பு பெயர்கள். இதில் இருக்க ஒரு பாயிண்ட்டுமே முக்கியமானது. கேள்வியில் வந்து எதுலேருந்து வேணால் கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம லைன் பை லைன் படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திரியான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்த இடம் பார்த்திங்க அப்படின்னா திருப்புவலூர். இது ரொம்ப முக்கியமானது. திரியான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்புவலூர். சைவ சமய குரவர் நால்வரில் முதல் நபர் பார்த்திங்க அப்படின்னா திரியான சம்பந்தர் தான். சைவ சமய குரவர்கள் நால்வரில் முதல் நபர் வந்து திரியான சம்பந்தர் தான். திரியான சம்பந்தரின் பாடல் வந்து தேவாரத்தில் 1, 2, 3 திருமுறை உள்ளது. தேவாரத்தில் 1, 2, 3 திருமுறையாக திரியான சம்பந்தர் பாடல் வந்து இருக்கிறது. திருமண கோலத்தில் இறைவனை சேர்ந்தவரும் திரியான சம்பந்தர் தான். திருமண கோலத்தில் இறைவனை சேர்ந்தவர் வந்து திரியான சம்பந்தர் தான். முருகனின் அவதாரமாக போற்றப்படுவர் திரியான சம்பந்தர் தான். இது ரொம்ப முக்கியம். முருகனின் அவதாரமாக போற்றப்படுவர் திரியான சம்பந்தர் தான். பெரிய புராணத்தில் அதிகம் பாடியவர் வந்து திரியான சம்பந்தர் தான். அதனால தான் பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க. பெரிய புராணத்தில் அதிகம் பாடியவர் வந்து திரியான சம்பந்தர் தான். எனவே தான் இவரை பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க. நாலு மின்னிசையில் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர்னு சுந்தர வந்து இவரை பாராட்டியிருப்பார். சுந்தர் வந்து திரியான சம்பந்தரை நாளும் இன்னிசையில் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர்னு பாராட்டியிருப்பார். பெரிய புராணம் திரியான சம்பந்தரை ஞானத்தின் திருவுரு என்று கூறுகிறது. ஞானத்தின் திருவுரு என்று பெரிய புராணம் திரியான சம்பந்தரை கூறுகிறது. திரியான சம்பந்தர் இயற்றிய முதல் பாடல் வந்து தோடுடைய செவியன் விடையேறி என தொடங்கும் பாடல் தான். தோடுடைய செவியன் விடையேறி என தொடங்கும் பாடல் தான் திரியான சம்பந்தர் வந்து முத முதல் இயற்றிய பாடல். திருமறை காட்டில் அதாவது வேதாரண்யத்தில் மூடிய கோயில் கதவுகளை திறக்கவும் மூடவும் பதிகம் பாடியவர் வந்து திரியான சம்பந்தர் தான். திருமறை காட்டில் அதாவது வேதாரண்யத்தில் மூடிய கோயிலின் கதவுகளை திறக்கவும் மூடவும் பதிகம் பாடியவர் வந்து திரியான சம்பந்தர் தான். திருநாவுக்கரசரை அப்பரை என்று அழைத்தவர் வந்து திரியான சம்பந்தர் தான். திருநாவுக்கரசர் வந்து அப்பர் என்ற அழைத்தர் வந்து திரியான சம்பந்தர் தான். அதாவது அப்பர்ன்னு சொல்லுவாங்க. இதை தவிர திரியான சம்பந்தர் வேறு சிறப்புகள் பார்த்திங்க அப்படின்னா நாளும் இன்னிசையில் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்று போலந்தர் பார்த்திங்க அப்படின்னா சுந்தரர் வந்து திரியான சம்பந்தரை நாளும் இன்னிசையில் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர்னு போலந்திருப்பார். திரியான சம்பந்தருக்கு பரசமய கோளாறு என்ற வேறு பெயர் உண்டுன்னு பார்த்தோம். பிற சமயத்தினருக்கு சிங்கம் போன்றவர் என்று இது பொருள் தான். என்னோடய பொருள் வந்து பிற சமயத்தினருக்கு சிங்கம் போன்றவர் என்பது இதன் பொருள். எதனோட பொருள் அப்படின்னா பரசமய கோளாறு அப்படின்னா பிற சமயத்தினருக்கு சிங்கம் போன்றவர்னு பொருள். திரியான சம்பந்தர் பிறந்த ஊர்னு பார்த்திங்க அப்படின்னா சீர்காழின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வேறு பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம். இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சீர்காழிக்கு வழங்கும் வேறு பெயர்கள். திருமறை காட்டில் கோயில் கதவு மூடவும் பின் திறக்கும் பதிகம் பாடியிருந்தது திரியான சம்பந்தர் தான். ஆல்ரெடி பார்த்தோம். திரியான சம்பந்தர் ஆண் பனையை பெண் பனையாக்கிய இடம் வந்து திருவோத்தூர். திரியான சம்பந்தர் ஆண் பனையை பெண் பனையாக்கிய இடம் வந்து திருவோத்தூர். வேதநெறி தலைத்தோங்க மிக சைவதுறை விளங்க தோன்றியவர் என்று சீக்கிலார் இவரை பொருந்திருப்பார். சீக்கிலார் வந்து திரியான சம்பந்தரை வேதநெறி தலைத்தோங்க மிக சைவதுறை விளங்க தோன்றியவர் என்று சீக்கிலார் வந்து
திருஞான சம்பந்தரை புகழ்ந்திருப்பார். அடுத்து சில முக்கிய நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். சீர்காழியில் 3 வயதில் உமையான் கொடுத்த ஞானப்பாலை உண்டர் வந்து திருஞான சம்பந்தர் தான். சீர்காழியில் 3 வயதில் உமையால் கொடுத்த ஞானப்பாலை உண்டவர் வந்து திருஞான சம்பந்தர் தான். திருஞான சம்பந்தர் பாடல் வந்து யாழில் பாடியர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருஞான சம்பந்தரின் பாடல்கள் வந்து யாழில் பாடினவங்க வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர். ஒவ்வொரு பதிகத்திலும் 8வது பாடல் ராவணன் கைலாய மலையை தூக்கி எடுக்க முயன்ற துன்பப்பட்டதனை கூறுகிறார். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் பற்றி சில சிறப்புகள் பார்க்கலாம். அதாவது யாழ்மொழி பதிகம் இவருக்கு மட்டுமே உரியது. யாருன்னா திருஞான சம்பந்தருக்கு மட்டும்தான் உரியது. இயற்கை அதிகமாக பாடியது வந்து திருஞான சம்பந்தர் தான். இயற்கை அதிகமாக பாடியது வந்து திருஞான சம்பந்தர் தான். முருகன் அவதாரமாக போற்றப்படுவர் திருஞான சம்பந்தர் தான். முருகனின் அவதாரம் வந்து திருஞான சம்பந்தர் தான். பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் புராணம் மிகுதியான பாடல்களை பெற்றிருப்பதால் பிள்ளைப்பாதி புராணப்பாதி என்பார். இந்த லைன் மடையை பார்த்தோம். 4 மின்னிசையில் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று போழ்ந்தர் வந்து சுந்தரர். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் ஞான சம்பந்தன் என்று போழ்ந்தர் வந்து சேர்க்கிறார். இந்த பாடம் நடைய பார்த்தோம். சில மேற்கோள்கள் பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் பற்றி சில மேற்கோள்கள் பார்க்கலாம். பால் குடித்த போது பாடியது முதற் பாடல் வந்து தோளுடைய செவியான். தோளுடைய செவியன்கிற பாடல் தான் பால் குடிக்கும்போது முதல்ல பாடியது முதற் பாடல். கதவு திறக்க பாடியது பார்த்திங்க அப்படின்னா இரக்கம் ஒன்றிலர். கதவு திறக்க பாடியது வந்து இரக்கம் ஒன்றிலர் ஒன்றிலர்னு வரும். மன்னன் நோய் தீர்க்க பாடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திரமாவது நீர். மன்னன் நோய் தீர்க்க பாடியது வந்து மந்திரமாவது நீர். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் பாடியவர் திருஞான சம்பந்தர் தான். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். 7 கோள்களை பாடியவர் வந்து திருஞான சம்பந்தர் தான். நல்லவர்களுக்கு 4 கோளும் இல்லை என்று சொன்னவர் வந்து திருஞான சம்பந்தர் தான். இதெல்லாம் இவரோட முக்கியமான மேற்கோள்கள். சமய முன்னோடியிலேருந்து 4 தான் அந்த க்வெஸ்சன் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.